நாம அப்சர்வேட்டரில் இறங்கினா மட்டும் கண்ணே நமக்கு கொடுக்க மாட்டானுங்க, அதை தவிர மத்த எல்லாம் கொடுப்பானுங்க. முன்னாடி நம்ம ஜில்லாம் ஓடிட்டு இருக்கு. இந்த மேட்சுக்கு கடைசியில செம்ம டெஸ்ட் ஒன்று இருக்கு. நான் ஹெச்ஆர்டே அடிச்சிருக்க மாட்டேன், ஆனா கரினா சைட்ல இருந்து நீ ஹெச்ஆர்டே அடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணிருப்பாங்க. அதை நீங்களே பார்த்துட்டு நான் அடிச்சது ஹெச்ஆர்டா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அப்புறம் லூட் எல்லாம் பொறுக்கலான்ட்டு பொறுக்கின்னு இருந்தா கடைசியில ஃபேமஸ் தான் கொடுக்குறானுங்க. எனக்கு இந்த ஃபேமஸ்க்கும் சுத்தமா ஆகாதுங்க. ஃபேமஸை பார்த்தாலே காண்டா இருக்கு. நாம தான் லூட் பொறுக்கறதுல நம்பர் ஒன் ஆச்சு. இன்னும் எவ்வளவு லூட் இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு லூட்டா பொறுக்கிட்டே வந்தா இந்த பக்கம் ஒரு பாட்டு பைப்புள்ள தனியா நின்னுட்டு இருக்கான். இந்த பைப்புள்ள வச்சு நிறைய ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கும் ஆசைதான். இந்த பைப்புள்ள ஏன் தனியா நிக்கிறான்னு கூட தெரியல. அண்ணா என் கூட வந்த டீம்மேட் எல்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அதான் நான் தனியா நிக்கிறேன். சரிடா சரி, உன் டீம்மேட் தொலைஞ்சு தானே போயிட்டாங்க, நீ போயிட்டு அடுத்த மேட்ச் விளையாடு போ. அப்புறம் அந்த பைப்புள்ள படுக்க போட்டுட்டு இந்த பக்கம் வந்தா ஃபேமஸ் கீழே போட்டுட்டு வெக்டார் எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் லெப்ட் சைடு பார்த்தா அம்மு அடி வாங்கிட்டு இருக்கு. அம்மு அடிக்கிறது எவன்டான்ட்டு இந்த பக்கம் போனா ஒரு பைப்புள்ள ஊக்காங்க போட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு அழுத்த அழுத்தனா நான் ஹெச்ஆர்டே அடிக்கல, ஆனா எப்படி ஹெச்ஆர்ட்னு காட்டுது? நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க.